Hi friends, welcome to Bismi's Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken fried rice restaurant style வீட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாவும் ஈஸியாவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம 4 பேருக்கு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல 1/2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி ரைஸ். நீங்க வந்து பாஸ்மதி ரைஸ் ஆர் யூனிட்டி ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஊற வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் வந்து அப்படியே தான் சேர்க்க போகிறேன். இதை களைஞ்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம களைஞ்சி வச்ச அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது யூனிட் ரைஸ்ன்றதுனால எனக்கு 10 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு வேக வைக்கிறதுக்கு. ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரத்துக்கு நான் ஆயில் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 கொதி வந்திருக்கும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 3/4 பதத்தில் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வடித்து விட்டுறலாம். ஒரு பேனில் தேவையான ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா புரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகணும்ன்ட்டு இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். இப்போ நம்ம இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் கோஸ் சேர்க்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இருந்தால் பிடிக்கும், இல்லாட்டினா கொஞ்சமாக இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் சிக்கனும் சேர்க்க போகிறோம், முட்டையும் சேர்க்க போகிறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நான் ஒரு கை அளவு சேர்க்குறேன். இப்போ வந்து நான் பீன்ஸ் சேர்க்குறேன். ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கேரட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பக்கத்து ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 2 முட்டையை கொட்டி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நான். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. பெப்பர் பவுடர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொடமிளகாய், கேரட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிப்பாக தான் இருக்கும். கோஸ்லாம் இதெல்லாம் காரமாக இருக்காது. ஸோ காரம் வந்து தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் 65 போன்லெஸ் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. இது வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ்க்கு 3/4 பதத்தில் இல்லை, அரைவாசி தான் வெந்திருக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் சாறு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நான் பிச்சு வச்சு சேர்த்துக்கிட்டேன். முழுசு முழுசாக சேர்க்காம கொஞ்சம் நல்லா இது மாதிரி சேர்த்துருக்கேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து பெப்பர் பவுடர் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹோட்டல் டேஸ்ட்டு கண்டிப்பாக இருந்துச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் வாட்சிங் மை வீடியோ.